குட்டி கேஜில பெரிய நாய் அடைச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நல்ல உவமையா இருக்கு. பெரிய நாய் என்னடா கொடுமை இது. இன்னைக்குன்னு பார்த்து நாள் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. அது என்ன கையில போன் இல்ல மேடம், புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைய செய்திகளை வாசிப்பது நியான் சாக்ஸ். இப்ப வந்து எர்த்க்வேக் வைட் ஃபீலிங், இது வந்து ஹெவி விண்ட்ஸ் ஃபீலிங். வெல்கம் டு ஸ்னேஹாலிக். நான் உங்க ஸ்னேஹா. இன்னைக்கு வந்து நான் ஒரு புது விதமான ஒரு ஃபுல் டே சேலஞ்ச் எடுத்திருக்கேன். எல்லா சேலஞ்சுக்கும் அதான் சொல்றேனோ, ஆனாலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே வந்து பேக்ரவுண்ட் பார்த்துருப்பீங்க. நாங்க வந்து இங்க வந்து ஒரு ஃப்ரோசன் டென்ட் வச்சிருக்கோம். ஸோ அந்த டென்ட்குள்ள தான் வந்து நான் ஃபுல் டே இருக்க போறேன். இது பேசிக்கலி பாத்தீங்கன்னா இது ஒரு தாய் டென்ட். இதுக்கு மாண்டேஜ் எல்லாம் விபி அப்புறம் இங்க இருந்து இப்படி இங்க ரெண்டு விண்டோஸ் வேற இருக்கு, ஹவுஸ் டூர் காமிச்சிரு. அப்புறம் எதுக்குடா இதை காலையில உட்காந்து இதை வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இங்க டென்ட் போல அவ்வளோ ஸ்பேஸ் இல்லாததுனால இந்த குஞ்சி பிளவை மட்டும்தான் நான் உள்ள வச்சுக்க முடியும். ஸோ அந்த டாய் டென்ட்குள்ளதான் வந்து நான் இன்னைக்கு டே ஃபுல்லாக இருக்க போறேன். ஆனா இது வந்து அவ்வளோ ஈஸியா இருக்க போகிறது கிடையாது. இனிதான் வந்து நான் மெயின் ட்விஸ்ட் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:00 ஆகிருக்கணும், ஒரு 4 மினிட்ஸ் இருக்குதா. ஸோ இப்போ காலையில் 9:00 நைட் 9:00 வரைக்கும் நான் இந்த டென்ட் இந்த டாய் டென்ட்குள்ள தான் இருக்க போறேன். ஆனா போனே இல்லாம இருக்க போறேன் நானு. போன் இல்லாம வந்து இதுக்குள்ள இருக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா போன் இருந்துச்சுன்னா உள்ள உட்காந்து போன் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு விளையாடிட்டு இப்படியே வந்து எனக்கு போயிடும், பெருசா எனக்கு தெரியாது. ஆனா போன் இல்லாம வந்து உள்ள இருக்கிறதுங்க வந்து கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க, நீங்க வந்து ஒன் டே லிவிங் விதவுட் போன் வீடியோ பண்ணுங்க, அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டாய் டென்ட் பண்ணும்போது அதையும் வந்து சேர்த்துனேன். அந்த சேலஞ்சையும் வந்து கம்பைன் பண்ணனா இன்னுமே கஷ்டமா இருக்கும் இந்த சேலஞ்சுனால ரெண்டு சேலஞ்சும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவை நான் வந்து பண்ண போறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்குது. போனே இல்லாம 9 to 9 உட்காருதுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டாஸ்க் தான். அதனால பார்ப்போம். இதுக்குள்ளதான் நான் வாங்கிட்டு வந்த உடனே உட்காந்து இருக்கேன்ல. அப்படி குட்டியா இருக்கு. இது வந்து நான் 9th standard வாங்கினேன். 9th standardலயா? 9th, ஆமா 9th starting 8th endingலயோ. ஆனா எனக்கு இது பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் வாங்கினதை பார்த்துட்டு என் தங்கச்சி பாப்பா ஒருத்தி வந்து எனக்கும் இதே மாதிரி ஒரு டைட்டன் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினுச்சு. அதனால ரொம்ப பிடிக்கும். என்னை விட குட்டியா இருக்கும். நான் உள்ள போகட்டா? வேணா வேணா. ஓ இல்ல, 8:58 ஆயிருக்கு. ஆ சரி, 8:58 நான் உள்ள போறேன். அதனால 9:00 ஆகும்போது 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் வெளியில வந்துடுவேன். ஆ சரியா பாப்பா? ஆ யா, நான் தான் குட் பை ஃபேர்வெல் சொல்லிருக்கேன்ல, அதை முடிக்காம சாப்பிட்றணும். சரிங்களா, பத்திரமா பாத்துக்கோங்க. அப்படி பிடிச்சிருக்கீங்க, பயமா இருக்குமா? Hey guys, let's get into the tent. Hi, so இதுதான் வந்து என் டென்ட். பேசிக்கலி உள்ள பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஆனா அண்ட் ஸோ இவங்க ரெண்டு பேரோட இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு இங்க இருக்கும். அதனால நான் பட்டுக்கு போதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். That is my morning green tea. ஓகே, ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபோன் இல்லாமல் இந்த அட்டை போட்டிக்குள்ள சி டாய் டென்ட்டுக்குள்ள எப்படி இருக்குதுங்கிறது வந்து நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் அப்படியே வந்து கிரீன் டீ குடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்னது என்னதுன்னு தெரியலையா பார்த்தா? உன் பிரேக்ஃபாஸ்ட் குஞ்சு வரணும் போல இருக்க. உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காது. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏன் உன் தலைய மூஞ்சிய காமெடி இருலன்னா இருடி, உன் ஜன்னல் வழியா வர. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஜன்னல் வழியாவே நீங்க கம்மி. அதுதான் இது கஷ்டமல்ல இருக்கு. எப்படி இருக்கு? போன் இல்லாம 1 hour உட்கார்ந்துருக்கீங்க. அதுல கொஞ்ச நேரம் படிச்சுட்டதுனால எனக்கு தெரியல, போர் அடிக்குது. டு பி வெரி ஆனஸ்ட்,
என்ன பண்ணலாம்னு இருக்கேன், நான் அப்படியே கொஞ்சம் இப்படி படுத்துட்டு டிவி போட்டு பார்க்கலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஜகமே தந்திரம் பாப்போமா? ஆ ஓகே. ஜகமே தந்திரம் நேத்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல? இன்னைக்கு பாத்துருவோம் உட்காந்து பாப்போம். ஆனா கொஞ்சம் என் வீடு வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணிருக்கேன், ஏன்னா எனக்கு இப்படி உட்காந்து தெரிய மாட்டேங்குது இந்த இது வழியா. பட் இதுல இருந்து தெரியும். ஆமா இப்படி இப்படி போய்க்குவேன் நானு. பாக்கலாம், படம் பாக்கலாமா? போட்டுடு போட்டுடு, நான் பாத்துட்டு வரேன் சரிங்களா. படம் பார்த்து முடிச்சுட்டு நான் வரேன். இங்கிலீஷ் படத்துல கிட்டத்தட்ட மூவி முடிஞ்சிருச்சு. 1 hour 15 minutes பாத்துட்டீங்கன்னா 1 hour 22 minutes. ஆமா, இப்போ வரைக்கும் எப்படி போயிருக்கு படம்? நான்லாம் நேற்று நைட்டே பார்த்துட்டேன். நானும் பிரணவ் அண்ணாவும். அப்படியா? நான் தூங்கிட்டேன். நல்லா இருக்கோம். அவன் வந்து இப்போ ஸ்பாயில் ஆகிடும் சொல்லிட்டேன்னா சொல்லாத கதை சொல்லிருக்கேன். ஆமாம், நல்லா இருக்கு. ஆனால் இப்போ ஒரு மேஜர் ட்விஸ்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு அப்புறம் தான் படம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் படம் வந்துட்டு ஃபயர் ஃபயராக போகும். அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு இன்டர்வல் பிரேக் வந்து எங்கள் மம்மி எனக்கு நட்டெல்லாம் வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோன் இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கு? பெருசாக தெரியல எனக்கு. எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கேன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்த 1 hour 23 minutes 24 seconds எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு போர் அடிச்சிருந்தா உங்களை கூப்பிடுவேன். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாம் விளையாடலாம் சரிங்களா? நீங்களும் என் டென்ட்டுக்குள்ள வாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளையும் உனக்கே என்கிட்ட இடம் கிடையாது. ஓகேடா, படம் முடிச்சு நான் உங்களை பார்க்க வரேன். ஓகே, படமே முடிஞ்சு போச்சு. மணி இப்பதான் 1 o'clock ஆகுது. இனி நான் வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கணும் நான். இன்னும் எனக்கு போர் அடிக்குதே. கால் விரிக்க முடியாதனால இன்னைக்கு நேரமும் வலிக்கிறோம். ஓ மை காட், கால் இப்படி இருக்க கூடாதுல. நோ 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 ஜானி அம்மா, கீப் குவைட். அது எங்கள் ஜானுமா தான். அவங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், புகைப்படம் பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ வந்து அறுத்துக்கு வைட் ஃபீலிங்கு. இது வந்து ஹெவி வின்ஸ் ஃபீலிங்கு. இந்த நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்கேன் சரிங்களா. இந்த நமக்கு இந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஒரு இது விடுவாங்கள்ல, அதாவது நமக்கு வந்து அது 3D எஃபெக்ட் மாதிரிலாம் கிடைக்கும்ல. ஸ்கூபா டைவிங் இல்லை, இந்த ரோலர் கோஸ்டரில் போகிறது நமக்கு கண்ணில் மாட்டி விட்டுருவாங்க. நமக்கு வந்து அப்படி போகிற மாதிரி அந்த சேரில் இப்படி தூக்கி தூக்கிலாம் விடும்ல, அது மாதிரி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அவங்க அப்பா வந்து அந்த குட்டி பொண்ணை வந்து ஒரு காரில் உட்கார வச்சிருக்காரு. காரில் உட்கார வச்சுட்டு இப்படி அந்த கார் தூக்கி இப்படி வச்சுக்கிறாரு. வானத்தில் பிடிச்சா வெயிட் கம்மியாக தானே இருக்கும் அந்த குழந்தையோட வச்சா. அப்புறம் அந்த டிவியில் வந்து அந்த ரோலர் கோஸ்டர் வந்து இப்படி போகிற மாதிரி இப்படி போகிற மாதிரிலாம் போடுறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரை வந்து இப்படி இப்படி அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து நிஜமாலே அந்த ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது கத்துது, ஐயோ ஓ மை காட், எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க அம்மா முன்னாடி உட்காந்து தண்ணி வரப்போதில் இப்படி தண்ணி அடிக்குது அப்படின்ட்டு. இந்த குட்டி கேஜில் பெரிய நான் இடைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. நல்ல உவமையாக இருக்கேன். கேஜில் பெரிய நாய். ஆமாம், எனக்கு காலெலாம் நீட்ட முடியல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது நான் இப்படியே பார்த்துருக்கலாம்ல. நான் எனக்கு இப்போ சுற்றுறேன், எனக்கு தெரியல, விடுங்க. இது நல்ல ஐடியாவா? வணக்கம். இன்றைய செய்திகளை வாசிப்பது நியான் சாக்ஸ். இந்த ஜெயில் கைதிங்களுக்கெல்லாம் மூஞ்சியே தெரியாது.
இப்படி வைப்பாங்க இங்கே இருந்து இப்படி எடுத்துக்குவாங்கள அந்த மாதிரியே இருக்கு எனக்கு ஃபீலிங்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னும் 7 மணி நேரம் இருக்கு. என்னடா கொடுமை இது, இன்னைக்குன்னு பார்த்து நாள் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. அது என்ன கையில் ஃபோன் இல்லை மேடம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஹோல் டே இன்சைடு டாய்லெட், அதெல்லாம் ஹோல் டே வித்அவுட் ஃபோன், ரெண்டு சேலஞ்சை கம்பைன் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்போ ஃபோன் இருந்துச்சுன்னு வைங்களேன், உள்ள கண்டு ஃபோன் பார்க்குறேன், சீரீஸ் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், சப்வே சர்ஃபஸ் விளையாடுறேன், அப்படியே போயிடும். என் நிறைய பேர் என்கிட்ட கேட்கவும் செஞ்சாங்க, நீங்கள் வந்து ஃபோன் சேலஞ்ச் பண்ணுங்க ஃபோன் இல்லாமல் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து சரி இதோட கம்பைன் பண்ணால் இன்னுமே வந்து அது சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லை. இப்போ டைம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 4:50 இன்னும் 4 மணி நேரத்தில் முடிஞ்சு. அப்புறம் எனக்கு வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்போ நான் உட்காந்துட்டு இதோ இந்த மிக்சர் டப்பாவை காலி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் என்னோட மயிலர் போனியை கொடுத்தாங்க, அதுக்கிட்ட பைத்தியம் மாதிரி பண்ணாத்திட்டு இருந்தேன், பைத்தியம் மாதிரி. அதுக்கப்புறமா அது உள்ளே போயிடுச்சு மறுபடியும். 1, 2, 3 ஆமாம். அதுக்கப்புறம் தான் மம்மி வந்து இந்த மிக்சர் கொடுத்தாங்க. கொடுத்த போது இங்கே இருந்துச்சு மிக்சர், சரிங்களா? இந்த இடத்துல இருந்துச்சு, கடகடகடகடகன்னு சாப்பி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஏன் இந்த கேம் விளையாடக்கூடாது, இந்த கடை கடை கேம் விளையாடுவோம்ல, நீங்கள் வந்து இப்படி கொடுப்பீங்க நான் இப்படி எழுதிட்டு உங்களுக்கு கொடுப்பேன், அந்த கேம் விளையாடலாமா? சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கடை ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம், எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா. டைம் வேறு பார்த்தீங்கன்னா இப்போ 6:00 ஆயிருக்கு, இன்னும் வந்து எனக்கு 3 hours இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணேன், எங்கள் மம்மி வந்து மம்மியும் பிரணவும் சேர்ந்து எனக்கு ஒன் டைம் வந்து சொப்பு ஜாமான் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதில் மண் ஜாமான்லாம் அங்கே இருக்குது, பட் இந்த ஜாமான்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து மெட்டல் ஜாமான் ஃபுல்லாக. இது வந்து எங்கள் கடையோட ஸ்பெஷல் டேட்ஸ் மில்க் ஷேக். வரவங்களுக்கெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய டம்ளரில் கொடுப்பீங்களா? சமைக்கிற ஜாமான்லாம் தூத்து கொண்டு வச்சுருக்கீங்க. நான் சாக்ஸ் போட்டுருக்கிற காரணம் வந்து பாதம் வெடிச்சிரும்ல, நான் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு சாக்ஸ் தான் போட்டு போயிட்டுருந்தேன். இல்ல சாக்ஸ் போட்டிருப்போம்ல, ஷூ கூட வீட்லயே இருக்கோம், சாக்ஸே போட வந்தோம்னா காலில் இங்கே வெடிச்சிரும், வெடிச்சு அசிங்கமா இருக்கும். அதனால நான் வந்து அதை அப்படியே மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக இப்படி சாக்ஸ் போட்டுக்குவேன். உள்ளவாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வேணும் வந்துக்கோங்க. பெரிய செட்டப்பால் இருக்கு, இல்லை இல்லை தெரியுது, இதுலேருந்து தெரியுது. சாதா எனக்கு வேறு ஃபோன் பார்க்காம ரொம்ப போர் அடிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஃபுல்லாக என் சொப்பு ஜாமெல்லாம் இறக்கி நான் வந்து கடை ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை வந்து ஒரு அன்எடிட் வெர்ஷனில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய டைம் வரும், பொறுமையாக பார்க்கணும் மக்களுக்கு வந்து. ஆனால் பயங்கரமாக காமெடியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே ஹைட்டு பார்க்கலன்னு அந்த பில்லோ இருக்குது. இப்போ சீட்டு வந்து பில்லோ தானே உங்களுக்கு? ஆமாம், எனக்கு வலிக்க கூடாத இடத்துலலாம் வலிக்குதா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கீழே பேஸ்க்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டேன் நான். டைமிங் காமிப்போம், ஷார்ப்பாக 8:00. எப்படி இருக்கு ஃபோன் இல்லாமல்? இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சுது. ஆனா என்ன, ஈவினிங் டைம்ல நான் சொப்பு ஜாமான் வச்சு என்னோட இறால் தொக்கெல்லாம் நான் வித்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அது அப்படியே போயிடுச்சு. கஷ்டமா தான் இருந்துச்சு ஃபோன் இல்லாம. எனக்கு எப்படி சொல்றது, கொஞ்ச நேரம் பேசுறேன் அப்படியே அவங்க கிட்ட ஃபோன் கேட்போமா அப்படின்லாம் தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து சரி நம்மளே இருந்துதான் பாப்போம், ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு ஃபோன் இல்லாம இருந்தா நம்மளால இருக்க முடியுமா அப்படிங்கறது பார்த்தேன். சீம்ஸ் லைக் இருக்க முடியும் தான் நினைக்கிறேன். You know what is the time now? Yeah, yeah. 9 மணி ஆகுறக்கு நோ பாரு. 8:50. ஏ நான் காலையில 8:50 எடுத்தா எவ்வளவு போறாங்க, இப்ப வெளிய வரலையா? இரு இரு 9:00 னு சொல்லிட்டல்ல. மாமா காலையில 8:58 க்கு நான் உள்ள வந்துட்டேமா. அம்மா. அய்யோ நான் ஓடி தந்து மாரிக்கு நீ. அதாவது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த டென்ட் வந்து நான் அடிச்ச கழட்டறது தான் காவி பெமாத்துக்கோங்க. டென்ஷன் ஆயிட்டேன் நானே, டென்ஷன் ஆயிட்டேன். கஷ்டமா இருந்துச்சு. சின்ஸ் நான் எல்லா நாளுமே வந்து ஃபோன்லேயே தான் ரொம்ப நேரம் இருப்பேங்கிறதுனால ஐயோ ஃபோன் பார்க்கணும்னு இருந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபோன் பார்க்குறத விட இன்றைக்கி நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். சொப்பு ஜாமா வச்சு விளையாடினேன், படம் பார்த்தேன், ஃபோன் பார்க்காம உட்காண்ட்ருந்தேன். ஸோ விச் இஸ் குட் ஃபார் மை ஐஸ். கேரி ஓகே செஷன் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் நேரத்தில் அது பண்ணேன். 8:59 ஆயிடுச்சு, 12 hours ஃபோன் தொடாமல் இருந்ததுக்கு. 9 ஆயிடுச்சு. ஓகே ஆ ஓ
நீ எதுவா இருந்தாலும் ஒரு மணி நேரம் கழிச்சு என்கிட்ட பேசுங்க. அவன்றா சுகமா இருக்குதே. பன்னெண்டு மணி நேரம் நான் ஃபோன் யூஸ் பண்ணாமல் அந்த குட்டி டென்ட்டுக்குள்ளே இருந்திருக்கேன். நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. எப்படி இருக்கு? பெருமையாக இருக்குது. ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸப்ட் த கேரியோக்கி பார்ட்டு, அதை மட்டும் யாரும் கலக்க வேண்டாம் தயவு செஞ்சு. அது எனக்கு தெரியல எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் யாருக்காச்சும் ஈரல் தொக்கு வேணும்னா, இறால் தொக்கு வேணும்னா கூட வந்து சொல்லுங்கள். ஆர்பிஎஸ் தொக்குலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தொக்கு அனுப்பிச்சி விட்றோம். அந்த பிஸ்னஸ் நாங்கள் வேறு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்னேஹாலிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பார்ட்டெல்லாம் பிடிச்சிது, இல்லை அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துட்டேன். நாங்கள் யோசித்த மாதிரி டென்ட்டுக்குள்ளேயும் வந்து இருந்துட்டோம். அதனால் டிங்!